வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டூ சி உஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் ரோல். அதுவும் ஸ்வீட் ஷாப்ஸில் கிடைக்கிறமே கலர்ஃபுல்லான ரோல், அதுவும் துளி நெய் கூட இல்லாமல் வெறும் வேர்க்கடலையும் சர்க்கரையும் வச்சே இந்த ஸ்வீட்டை பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோமா. ஒரு கப்பு வறுத்த வேர்க்கடலை எடுத்துப்போம், கிட்டத்தட்ட கால் கிலோ. கடையில் வறுத்ததாகவே கிடச்சிரும் உங்களுக்கு. மில்க் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். எந்த கப்பில் அளந்துமோ வேர்க்கடலை, அதே கப்பில் அரை கப்பு சர்க்கரை எடுத்துப்போம், அரை கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே 2 ஃபுட் கலர் எடுத்துட்டுருக்கேன், ஆரேஞ்ச் ரெட் அண்ட் க்ரீன் கலர். ரெண்டுமே 2 பிஞ்சு எடுத்துட்டு 1 ஸ்பூன் தண்ணியில் கலந்து வச்சுட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சதுக்கப்புறம் தண்ணியை விட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ நீங்கள் ரிச்சாக வேணும்னா நீங்கள் முந்திரியை யூஸ் பண்ணலாம், அதுக்கு பொடிச்சாவே போதும். இது மாதிரி அரைக்கணும்னு கூட அவசியம் இல்லை, பொடிச்சு எடுத்துட்டா போதும். இப்போது பேன் சூடானதும் சர்க்கரையை சேர்த்துட்டு தண்ணியும் விட்டுன்றலாம். இது 2 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை, இது ஜஸ்ட்டு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். கை தொட்டால் ஒட்டணும் அவ்வளோதான் நம்மளுக்கு, பிசுபிசுப்பு தன்மை வேணும் அவ்வளோதான் நம்மளுக்கு. இதுதான் அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம அரைச்ச விழுத சேர்த்துன்றலாம். இந்த ஸ்டேஜில் விட்டுட்டு நல்லா கைவிடாமல் கலரிப்போம், கட்டி இல்லாமல் பார்த்துக்கணும். அவ்வளோதான், நம்ம 2 நிமிஷம் ஆகட்டும் இதே மாதிரியே. இப்போது அந்த மில்க் பவுடர் சேர்த்துன்றோம். மில்க் பவுடர் இல்லைனாலும் கவலை இல்லை, நீங்கள் 2 ஸ்பூன் துருவின தேங்காவை கொஞ்சம் வறுத்துட்டு சேர்த்துட்டுருங்க இந்த ஸ்டேஜில். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் ஆனோன்னா இது மாதிரி கெட்டியாகிடும். இப்போ இதை பாதியாக பிரித்து எடுத்துட்டுருவோம், பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிட்டு கலர் சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்க, இப்போ பாதி எடுத்து இது மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இப்போ அந்த மிச்ச மாவில் நம்ம அந்த ஆரஞ்ச் ரெட் கலரை சேர்த்துட்டுருலாம். 2 நிமிஷம் கிளறிட்டு எடுத்து வச்சுருவோம், ஆற வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதே மாதிரி மிச்சம் வச்சோம் இல்லையா, அந்த மாவில் திருப்பியும் பேனில் சேர்த்துண்டு க்ரீன் கலரை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு இதையும் ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுருவோம். இதையும் பாருங்கள், நெய்யே சேர்க்கலாம் ஆனாலும் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுத்து ஆற வச்சுது. இப்போது ஒரு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆரஞ்ச் கலரை பண்ணிட்டோம், அடுத்தது க்ரீன் கலரையும் இப்போது இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அது மேலே ஒட்ட வச்சிடலாம். நம்ம நான் இங்கே ரோல் பண்ணியிருக்கேன், நீங்கள் கேக் ஆட்டம் பண்ணோன்னா அப்படியே ஜஸ்ட்டு பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ அடுத்தது இன்னொரு ஒரு க்ரீன் கலர் எடுத்துட்டு அதையும் ரோல் பண்ணிவிட்டு அது மேலேயே நான் ஒட்ட வைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான் இது பண்ணுறது. பாருங்கள், எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது கொஞ்சம் கட் பண்ணிடுறேன் நான். இதை இப்படியே ஜஸ்ட்டு ரோல் பண்ணிவிட்டு இந்த கயிறு திரிக்கிற மாதிரி லேசாக அப்படியே ஸ்பின் பண்ணுங்கள் போதும். அப்போ தான் அந்த கடையில் கிடைக்கிற மாதிரியே ஸ்வீட் நம்மளுக்கு அழகாக வரும் நம்மளுக்கு. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக பண்ணியாச்சு. நம்மளுக்கு எந்த லெவல் வேணுமோ அந்த லெவலுக்கு இழுத்துக்கலாம், நம்மளுக்கு திக்னஸ் பொறுத்து தான் நம்மளுக்கு. இது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 4-5 மணி நேரம் அப்படியே வெளியில் வச்சுடுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் அலுமினியம் ஃபாயிலோ இல்லை பட்டர் பேப்பரோ சுற்றிட்டு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. இப்போ நான் வெளியிலேயே வச்சுருக்கேன், ஸோ 4 ஹவர்ஸ் மட்டும் வச்சுட்டு இப்போ நான் எடுத்து கட் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதான், வந்துடுத்து இதே சைஸில் எல்லாத்தையும் அளந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ரோல்ஸ் தான் பாருங்கள், அழகாக இருக்குது, ஷைனிங்காகவும் இருக்குது பாருங்கள். ஸோ இது மாதிரி எல்லா பீசஸும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக இந்த ஸ்வீட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஸ்வீட்டை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக இருக்கும், குழந்தைங்களும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க இது மாதிரி கலர்ஸை. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் டூ சி உஷாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.